ஹாய், எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயம், தோல்விகள், டிஸப்பாயிண்டடு, சேடாக நத்திங்க, இது தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதையே தான் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு இருக்க வேண்டிய சந்தோஷமும் சமாதானமும் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்களா? அப்போ எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப யோசிக்கிற விதம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவாக நடக்கிற நிறைய காரியத்தை யோசிக்க யோசிக்க என்ன ஆகுதுன்னா, திரும்பி 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 அதே வந்துட்டுருக்கேங்க. இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் இதிலேருந்து வெளியில் வரணும். இது ஒரு செயின் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் 10 விஷயம் கெட்ட விஷயம் நடந்தாலும் 2 விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்க. அந்த 2 விஷயத்தை ஜஸ்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த 2 விஷயத்துக்காக கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். எந்த ஒரு பர்சனை நினச்சோ, இல்லை ஒரு காரியங்களை நினச்சோ, ஒரு சுச்சுவேஷனை நினச்சோ நடந்த கெட்ட விஷயத்தில் சிலது நல்ல விஷயம் இருந்திருக்கும். அந்த நல்ல விஷயத்தை நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். நம்மளுடைய பிரெயின்ன்றது ஒரு நாய் மாதிரிங்க. நம்ம எப்படி ட்ரெயின் பண்ண நாய் அது பண்ணுதோ, அது போல் நம்மளுடைய பிரெயினும் நம்ம எப்படி பழக்கி வச்சுருக்கோமோ அது நமக்கு ரிப்ளை பண்ணும். அப்போ நன்றி சொல்லாமல் நெகட்டிவே யோசித்து யோசித்து பழகிற நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நன்றி சொல்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் பழக்கி விடணுங்க. பழக்கி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஐயோ நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் நான் மறுபடியும் நடந்து முடிந்த பாஸ்ட் திங்ஸையே யோசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இல்லைங்க நான் அதை யோசிக்கக்கூடாது, என் பிரெயினை நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நடந்த அந்த 2 நல்ல விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்க்கும்போது அந்த செயினை பிரேக் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். ட்ரை பண்ணி தான் பாருங்கள். காட் பிளஸ் யூ.